நடுநாடு இரண்டு நாடுகள், 40 திபதேசம் சோழ திபதேசம், 18 திபதேசம் பாண்டிய திபதேசம், 22 தொண்டமண்டலம், நடுநாடு இரண்டு, திருக்கோவலூர், திருவகீந்திரபுரம். திருவகீந்திரபுரம் கடலூர்னு வழங்கப்படுகிற இடத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரம். திருப்பாதிரிப்புலியூர், பாட்டலிபுரம் எல்லாரும் தெரிஞ்சது, அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற திருவகீந்திரபுரம். அந்த அகீந்திரபுரத்து பகவானை பத்தி தேவநாயக பஞ்சாசத்துல தெரிவிக்கிறார். இந்த பெருமாளுக்கு இருக்கிற தனித்தன்மை என்ன தெரியுமா? பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் தானே மூவராகிய ஒருவனாக சேவை சாதிக்கிறான் பகவான். பசுபதி விதி பூஜ்யாக தலையை பார்த்தா கொஞ்சம் செம்மட்ட தலையா இருக்கிறபடியாலே சிவனாருங்கிறத தெரிவிக்கலாம். அதே போல பகவானுக்கு மூன்றாவது கண்ணை போல சேவை சாதிக்கிறபடியாலே சிவனார்னு சொல்லலாம். கையில பத்மத்தை பிடித்திருக்கிறபடியாலே பிரமன்னு சொல்லலாம். சங்க சக்கரத்தை பிடித்திருக்கிறபடியாலே விஷ்ணுவாக சேவை சாதிக்கிறான். ஆக விதி என்ன, பசுபதியான பரமசிவனார் என்ன, சேர்ந்த ஒரே உருவமாக விஷ்ணுவான உருவத்தோட சேவை சாதிக்கிறான். அது இந்த திவ்யதேசத்துக்குண்டான தனித்தன்மை. ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் தன்னுடைய திருமேனிக்குள்ள எல்லாருக்கும் இடம் கொடுத்திருக்கான்ங்கிறது இந்த திவ்யதேசத்தை பார்த்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். அணவதரவண மேல் பூம்பாவையாகும் புணர்வது இணவனாம், இருவரவர் முதலும் தானே இணவனாம். பிரம்மா ருத்ரர் ரெண்டு பேரும் இருக்க நடுவுல மத்தியே விரிஞ்ச கிரிஷம் பிரதம அவதாரா, முதல் அவதாரத்துக்கு விஷ்ணுன்னு பேர். எத்தனையோ விபவாவதாரங்கள் பண்றானே, அதுல பிரதம அவதாரம் முதல் அவதாரம் விஷ்ணுவான அவதாரம். யார் ரெண்டு பேருக்கு நடுவிலே? குழந்தையான பிரம்மா, பேரனான பரமசிவனார். இந்த ரெண்டு பேருக்கு நடுவிலே சேவை சாதிக்கிறான் பகவான் விஷ்ணுவாக. இந்த மூவராகிய ஒருவன் என்னதான் திருமங்கியாழ்வார் இந்த திவ்யதேசத்துக்கு பல்லாண்டு பாடினார். பெரிய திருமொழியில் மூன்றாம் பத்தில் ஆரம்பத்தில் அற்புதமான 10 போஷரங்கள் திருவகீந்திர புறத்துக்காக. ஆக மும்மூர்த்திகளிலே தானும் சேர்ந்து சேவை சாதிக்கிறபடியால் மூவராகிய ஒருவன் திருநாமம். மற்றபடி பெருமானுக்கு எத்தனை திருவாரங்கள், தேவநாதன் தெய்வநாயகன் சொல்லுவார்கள், தாச சத்தியன் பெரியோர்கள்லாம் எப்படி ஆச்சரியமா அனுபவித்துள்ளார்கள், அடியார்க்கு மெய்யன். இதுவும் திருமங்கியாழ்வார் சாத்தின திருநாமம். சம்ஸ்கிருதத்திலே தாச சத்யா, அடியவர்களுக்கு மெய்யனாக விடாதவனாக சேவை சாதிக்கிறான் தாச சத்யன். மற்றொரு திருநாம அச்சுதா, அச்சுதன் நழுவுதல் கிடையாது, வந்த அடியவர்களை விடமாட்டான். அதனாலதான் அடியார்க்கு மெய்யன் திருநாம அச்சுதா. ஸ்திர ஜோதிசு மற்றொரு திருநாமம், அனக ஜோதிசு மற்றொரு திருநாமம், திருமூர்த்தி மற்றொரு திருநாமம், பவௌஷதா பவ ஔஷதம் சம்சாரம்ங்கிற பெரிய பாம்புக்கு நச்சு, அந்த நச்சுக்கு இருக்கிற மருந்துங்கிறது பகவான் தான்.